அப்படி என்னதாண்டா வைத்தியம் பாத்தீங்க? பொதுவாகவே பைபாஸ் செய்த வயதானவர்கள் 15 நாள்ல ஜம்முன்னு வெளியே வராங்க. நம்ம இலாக்கா இல்லாத மாண்புமிகு அமைச்சரை இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு உண்மையாகவே கொஞ்சம் பயமாயிருக்கு. ஆனா இப்போதான் ஒண்ணு புரியுது, இது லேட்டஸ்ட் வேர்ல்டு கிளாஸ் திராவிட மாடல் ட்ரீட்மெண்ட் என்று. அதாவது இலோகத்தில் பைபாஸ் சர்ஜரி செய்து ஒரு மாதத்திற்குள் கோழிக்கறியும் நெய்யும் வெளுத்து கட்டுற அளவுக்கு மாசான சிகிச்சை கொடுத்திருக்காங்கன்னா அது நம்ம திராவிட மாடல் சிகிச்சை தான் சாரே. அட பாவிகளா, இந்த இத்து போன கோழிக்கறி சாப்பிடத்தான் இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவி தேவைப்படுதான்னு மக்கள் பேசிக்கிறாங்க. நியாயமா என்ன செய்து இருக்கணும்? ஒரு குற்றச்சாட்டு வருது, அதை நீங்க மறுத்து இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா காசு வாங்கினேன், ஆனா திரும்பி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன விடுவித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு மட்டமான சப்ப கட்டு கட்டுறீங்க. பிறகு கைதாகும் நிலை வந்தவுடன் நெஞ்சுவலி, அப்புறம் மர்ம சிகிச்சை, என்னன்னு புரியல, யாருக்கும் புரியல. நியாயமா பணம் வாங்கியதை ஒப்புக்கொண்ட உடனேயே பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்திச்சிருக்கணும். செஞ்சீங்களா? இல்ல. கரிசோறு சாப்பிட ஆசைப்பட்டுக்கிட்டு இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவி வேணும்னு அடம் பிடிச்சா என்ன சார் நியாயம்? கொஞ்சம் கூடவா கூச்சம் இல்ல? பரவாயில்ல, இனிமே நீங்க ஒண்ணு பண்ணலாம். துணைக்கு உங்களுக்கு வரப்போகும் அமைச்சர்களுக்கு எல்லோருக்கும் ஜெயில் எப்படி இருக்குன்னு ஒரு ரிவ்யூ சொல்லலாம். உங்களுக்கு நல்ல பொழுது போன மாதிரியும் இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள்.